அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தமிழ்மொழி கற்றல் கற்பித்தலை புத்தாக்கம் என்ற தலைப்பை ஒட்டிய ஒரு காணொளியை உருவாக்கியுள்ளோம். அக்காணொளியில் பயிற்று துணை பொருள்களின் பயன்களை எடுத்துரைத்துள்ளோம். அதாவது 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தலில் பயிற்று துணை பொருளின் பங்கு அளப்பெரியது. அதுவும் புத்தாக்கமான பயிற்று துணை பொருளை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும் போது கற்றல் கற்பித்தல் விளை பயன்மிக்க ஒன்றாக அமைகின்றது. வணக்கம், நான் பிரியதர்ஷினி பாண்டியன், ட்வான்கோ பைனோன் ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் பயில்கிறேன். நாங்கள் தொடக்கப்பள்ளிகளுக்கான தமிழ்மொழி பாடத்திட்டத்திற்கேற்ப ஆக்கப்பூர்வமான புத்தாக்க சிந்தனையுடன் கூடிய பயிற்று துணை பொருளை தயாரித்துள்ளோம். 21ஆம் நூற்றாண்டு கற்றலை மையமாக கொண்டுள்ள இப்பயிற்று துணை பொருளை பயன்படுத்தி தமிழ்மொழி ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளலாம். ஆக இந்த காணொளியில் நாங்கள் எப்படி இந்த பயிற்று துணை பொருளை தயாரிப்பது, எவ்வாறு கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்துவது போன்ற தகவல்களை கூற உள்ளோம். இக்காணொளியை கண்டு பயன்பெறுங்கள். வணக்கம் ஐயா, இன்று நான் செய்யுள் மொழியினை கூறுகளில் ஏதேனும் ஒன்றினை தெரிவு செய்து அதற்கு பொருத்தமான புத்தாக்க சிந்தனையை உள்ளடக்கிய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை ஒன்றினை பொருள் விளங்குமாறு அமைக்க வேண்டும். அதுதான் இன்றைய என்னுடைய இடுபணி, எனக்கு கிடைத்த இடுபணி. அந்த இடுபணிக்கேற்ப நான் ஒரு பயிற்று துணை பொருளை செய்துள்ளேன். இந்த பயிற்று துணை பொருளின் பெயரானது அடித்து பதில் சொல். இதற்கு நான் வைத்த பெயரை பிறகு நான் விளக்குகிறேன். ஆகவே இன்று நானும் எனது சகத்தொழியான பிரியதர்ஷினியும் ஆண்டு ஒன்று இலக்கிய பாடத்திற்கு பாடத்தில் உள்ள ஒரு கற்றல் தரத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். அது என்னவென்றால், இரட்டை கிளவிகளை சரியாக சூழலில் பயன்படுத்துவர், மாணவர்கள் இரட்டை கிளவிகளை சரியாக சூழலில் பயன்படுத்துவர் என்ற கற்றல் தரத்திற்கு ஏற்ற வகையில் நான் இந்த பயிற்று துணை பொருளை வடிவமைத்துள்ளேன் ஐயா. இந்த பயிற்று துணை பொருளின் பெயர் ஏற்கனவே கூறியது போல அடித்து பதில் சொல். அதாவது இந்த பயிற்று துணை பொருளை எப்படி மாணவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால், இந்த பயிற்று துணை பொருளை நான் மாணவர்களுக்கு ஏற்கனவே கற்பித்த தர தர திரு திரு குடு குடு என்ற மூன்று இரட்டை கிளவிகளையும் இங்கு நெகிழி பாத்திரத்தில் எழுதி வைத்துள்ளேன். அதனுள் மாணவர்கள் வாக்கியம் அமைப்பது, சூழலை கூறுவது, நடித்து காட்டுவது, பிறகு எப்பொழுது இந்த இரட்டை கிளவிகளை பயன்படுத்தலாம் போன்ற சில கேள்விகளை ஒவ்வொரு நெகிழி பாத்திரத்திலும் வைத்துள்ளேன். ஆகவே மாணவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த பாத்திரத்தில் இருக்கும் கேள்விகளை தானாகவே சுயமாகவே தேர்ந்தெடுத்து படித்து அதனை மேற்கொள்வர் அந்த நடவடிக்கை. அதாவது எப்பொழுது என்றால், எப்பொழுது தர தரவென அந்த இரட்டை கேள்வியை பயன்படுத்துவார்கள் போன்ற சில கேள்விகளை பதிலளித்து மற்றும் நடித்தும் காட்டுவர். உதாரணத்திற்கு இந்த நடவடிக்கையை இப்படி மேற்கொள்ளலாம். அதாவது இந்த நெகிழி கரண்டியின் மூலம் உள்ளே அழிப்பான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நெகிழி கரண்டியை அடித்தவுடன் அந்த அழிப்பான் எங்கு விழுகிறதோ அந்த நெகிழி பெட்டியினுள் உள்ள கேள்வி, அதாவது சூழல் என்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு தர தர, அதாவது தர தர என்ற இரட்டை கிளவி எழுதப்பட்டுள்ளது. அந்த தர தர என்ற இரட்டை கிளவி இருக்கிறது அல்லவா, அதுக்கேற்ற சூழலை மாணவர்கள் அமைத்து கூறுவர். அதாவது இந்த அழிப்பான் எந்த நெகிழி பாத்திரத்தில் விழுகிறதோ அந்த நெகிழி பாத்திரத்தில் உள்ள இரட்டை கிளவிக்கு ஏற்ப மாணவர்கள் சூழலை அமைப்பர். இப்பொழுது தர தரவென்ற நெகிழி பாத்திரத்தில் உள்ளது. அதனால் மாணவர்கள் இந்த சூழலை தர தர என்ற இரட்டை கிளவிக்கு ஏற்ப சூழல் அமைப்பர். அடுத்தது நான் இரு நெகிழி கரண்டிகளை வைத்துள்ளேன். ஆகவே மாணவர்கள் இந்த நெகிழி கரண்டியிலையும் பயன்படுத்தலாம், இந்த நெகிழி கரண்டியையும் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த நெகிழி கரண்டியை பயன்படுத்தும் பொழுது இங்கு, அதாவது திரு திரு என்ற நெகிழி பாத்திரத்தில் விழுந்துள்ளது. திரு திரு என்றால் திரு திரு என்று விழிப்பது என்ற அர்த்தம். இதிலிருந்து மாணவர்கள் தாளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதில் வாக்கியம் என்று கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகவே வாக்கியம் என்றால் இதற்கு ஏற்ற ஒரு வாக்கியத்தை மாணவர்கள் அமைக்க வேண்டும். காட்டுக்கு பார்த்தோம் என்றால் மாதவன் திரு திருவென விழித்தான், தன் தவறை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மாதவன் திரு திருவென விழித்தான் என்று
சில வாக்கியங்களை மாணவர்கள் உதாரணமாக கூறுவர். முதலில் சூழல் ஒன்று பார்த்தோம் அல்லவா, அந்த சூழல் சூழலை மாணவர்கள் தெரிவிக்கும் பொழுது அது ஒரு சிறு கதையாகவும் மாணவர்கள் தெரிவிக்க முடியும். வாக்கியம் என்று பார்த்தால் மாணவர்கள் ஒரே வாக்கியத்தில் தான் பதில் அளிக்க வேண்டும். அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை இதனை விளையாடி பார்க்கலாம். முதலில் விழுந்தது போல் தர தர வென்ற இதில் நெகிழி பத்திரத்தில் விழுந்தது. மீண்டும் திரு திரு. ஆகவே இத்தகைய சில இதிலும் சூழல் கிடைத்துள்ளது. இத்தகைய சில முறை மாணவர்கள் இத்தகைய நடவடிக்கையை இந்த நடவடிக்கையை சில முறை மாணவர்கள் மேற்கொள்வார்கள். சில நேரங்களில் இந்த அழிப்பான் தவறுதலாக வெளியே விழவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே அத்தருண மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை அதனை மேற்கொள்வர். மீண்டும் அதனை ஒரு முறை மேற்கொள்வர். இந்த பயிற்சி துணை பொருளை நான் உருவாக்கிய பொழுது நான் அதிக சிரமத்தை எதிர்நோக்கவில்லை. காரணம், வீட்டினுள் இருந்த பொருட்களை வைத்துதான் நான் இந்த பயிற்சி துணை பொருளை உருவாக்கினேன். காரணம், COVID-19 என்பதால் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இதனை நான் அமைக்க வேண்டிய நிலையாயிற்று. அதனால் வீட்டிலே இருந்த பணிக்குள் அட்டை பெட்டி, பிறகு பிளாஸ் நெகிழி மணிக்கவும் ஐயா நெகிழி பாத்திரம், பயன்படுத்தப்பட்ட நெகிழி பாத்திரம், தாள், பிறகு சிறிய அட்டை பெட்டியினுள் மரக்கட்டை ஒன்றினை வைத்துள்ளேன். காரணம், மரக்கட்டை வைத்திருந்தால் தான் அதனை பயன்படுத்துவதற்கு சற்று இலகுவாக இருந்தது. பிறகு நெகிழி மணிக்கவும் ஐயா நெகிழி கரண்டி, அதற்குள் அழிப்பானையும் நான் வைத்திருக்கிறேன். ஆகவே வீட்டில் இலகுவாக கிடைக்கப்பெறும் பொருட்களை தான் நான் பயன்படுத்தி இதனை உருவாக்கியிருந்தேன். ஆகவே நான் முதலில் கூறியிருந்தேன், அடித்து பதில் சொல், இதுதான் இந்த பயிற்சி துணை பொருளின் பெயர். இதற்கு இந்த பெயர் வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், அடித்து அதாவது அடித்து அதனை அடித்து அது எதனுள் பெய் அந்த அழிப்பான் எந்த நெகிழி பாத்திரத்தில் விழுகிறதோ அந்த பாத்திரத்தில் உள்ள தாளை தேர்ந்தெடுத்து பதில் கூற வேண்டும். அதனால் அடித்து பதில் சொல் என்ற பெயரை இந்த பயிற்சி துணை பொருளுக்கு நான் வைத்துள்ளேன் என்று கூறலாம். அடுத்தது, இந்த பயிற்சி துணை பொருளினால் மாணவர்கள் கிடைக்கப்பெறும் நன்மையை நான் கூறவுள்ளேன். இது ஒரு விளையாட்டு முறையை சார்ந்த பயிற்சி துணை பொருளாகும். அதாவது மாணவர்களுக்கு இயல்புக்கம் விளையாட்டு ஒரு இயல்புக்கம். சாதாரணமாகவே மாணவர்கள் விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். அதுவும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் விளையாட்டு என்று பார்க்கும் பொழுது மாணவர்கள் அதனை விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் பயன்படுத்துவர். இதனால் மாணவர்கள் பாடத்தில், அதாவது கற்றல் கற்பித்தலில் அதிகமான கவனத்தை செலுத்துவர் என்றால் அது கிஞ்சிற்றும் மையமில்லை. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியது விளையாட்டு. ஆகவே இம்மாதிரியான பயிற்று துணை பொருளை பயன்படுத்தி மாணவர்கள் கற்றல் கற்பித்த நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆர்வமும் மேலோங்கும். இதனால் அவர்களுக்கு இந்த பாடத்தில் முக்கியமாக இரட்டை கிளவியை முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்வர். இதனை தேர்வில் பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அதிகமான புள்ளிகள் பெற உதவியாக இருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இது ஒரு மாணவர் மைய கற்றல் சார்ந்த பயிற்று துணை பொருளாகும். அதாவது இந்த பயிற்று துணை பொருளை பயன்படுத்துவதற்கு ஆசிரியரின் உதவி தேவையில்லை. காரணம், ஏற்கனவே ஆசிரியர் கற்றுக் கொடுத்த இரட்டை கிளவி, அதாவது தர தர திரு திரு குடு குடு என்ற மூன்று இரட்டை கிளவியை கற்றுக் கொடுத்த பிறகுதான் இந்த நடவடிக்கை நடத்தப்படும். ஆகவே முதல் படியில் இந்த இதனை கற்றுக் கொடுத்த பிறகு ஆசிரியரின் பங்களிப்பு இல்லாமலே மாணவர்களால் இதனை சுயமாக பயன்படுத்தி விளையாட்டை மேற்கொள்ள முடியும். பயன்படுத்தும் பொழுது அம்மாணவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். மாணவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் சுயமாகவே இந்த இரட்டை கிளவிகளை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் மற்ற சூழல்களில் வாக்கியங்களை எப்படி நடித்து காட்டுவது, எப்பொழுது எங்கு பயன்படுத்துவது போன்றவற்றை சுய அறிவுடன் கற்றுக்கொள்வார்கள் என்பது இதன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக, இதனை தனியார் முறையிலும் பயன்படுத்தலாம், குழு முறையிலும் பயன்படுத்தலாம். அதாவது தனியார் முறை என்றால்
சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை ஆசிரியர் பெயர் கூப்பிட்டு அழைத்து தனியார் முறையில் இதனை பயன்படுத்த கூறலாம். அதுவே குழு முறை என்று பார்த்தோமானால் மாணவர்களை குழு குழுவாக பிரித்து முதலில் ஆ குழு வந்து விளையாடி புலிகளை கொடுத்த பிறகு அடுத்தது ஆ இ போன்ற குழுகளை அழைத்து இந்த விளையாட்டை விளையாட கூறலாம். அதாவது தனியார் முறையில் மட்டும் இல்லாமல் குழு முறை விளையாட்டாகவும் இதனை அமைக்க முடியும். ஆகவே ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் தனியார் முறையாகவும் பயன்படுத்த முடியும், குழு முறையையும் பயன்படுத்துவதற்கு இது ஒரு இலகுவான பயிற்று துணை பொருள் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். அடுத்ததாக பார்த்தோமானால் இலக்கியம் அதாவது செய்யுள் மொழியணிகளுக்கு மட்டுமல்லாமல் மற்ற பாடத்திற்கும் இந்த இந்த பயிற்று துணை பொருளை பயன்படுத்த இயலும். அதாவது செய்யுள் மொழியணிகளுக்கு தவிர்த்து அதாவது இலக்கணம் என்று பார்த்து கொண்டோமானால் வேற்றுமை உருபு அல்லது வலிமிகும் வலிமிகா இடங்களை கற்பிக்கும் பொழுதும் இதே போல அவற்றுக்கு பெயர்களை மாற்றி உள்ளே மாணவர்களுக்கு உதாரணம் கூறுவதாக இருக்கட்டும், வாக்கியம் கூறுவதாக இருக்கட்டும், அல்லது வேற்றுமை உருபுகளை கொண்டு சொற்கள் சொற்றொடர்கள் சூழல்கள் போன்றவர்களை அமைக்க கூறி இதே போன்ற தாட்களாக கேள்விகளை கொடுத்து மாணவர்களை செய்ய விளையாட கூறலாம். இது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையாகவும் ஆசிரியர் மற்ற பாடங்களுக்கும் அதாவது எழுத்து வாசிப்பு போன்றவைகளும் பயன்படுத்தலாம். வாசிப்புக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றால் வாசிப்பு பணிகளுக்கு ஏற்ற தலைப்பை கொடுத்து விட்டு அங்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்க கூறி அதற்கேற்ற பணிகளை மாணவர்களாகவே சுயமாக தேடி வாசிக்க கூறலாம். இதில் இந்த பயிற்று துணை பொருளில் இருக்கும் மதிப்புயர்வு அதிக அதாவது இந்த பயிற்று துணை பொருள் இருக்கும் மற்றொரு நன்மை என்று கூற நான் உட்படுகிறேன். அடுத்ததாக பார்த்தோமென்றால் இதனை எளிமையாக உருவாக்கலாம். ஏற்கனவே கூறியது போல இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் கிடைக்கக்கூடியவை. ஆகவே இந்த பொருட்களை கொண்டு எளிமையாகவும் சுலபமாக செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருந்தது. எந்த ஒரு சிக்கலும் இன்றி பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பயிற்று துணை பொருளை இன்னும் மேற்கூட்டி செய்வதற்கு சில பொருட்கள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே என்னால் முடிந்தவரை நான் இந்த பயிற்று துணை பொருளை செய்திருக்கிறேன். அடுத்ததாக இது மாணவர்களால் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும். எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி மாணவர்கள் சுயமாக பயன்படுத்தலாம். இதனால் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. அதாவது சில பொருட்களை பயன்படுத்தும் போது மாணவர்களுக்கு அடிபடுவது இல்லை மாணவர்கள் பயன்படுத்தும் போது சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த பயிற்று துணை பொருளையுமே பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு இது பாதுகாப்பாகவும் இருக்கும், மற்றொன்று அவர்களுக்கு ஆர்வம் மூட்டும் அளவிலும் இது உருவாக்கப்பட்டுள்ளது. காரணம் விளையாட்டு என்றாலே ஏற்கனவே கூறியது போல மாணவர்கள் ஆர்வமாக்கி விடுவார்கள். அடுத்ததாக இதனை எப்படி ஆசிரியர்கள் புத்தாக்க மிக கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையை கொண்டு பயன்படுத்த முடியும் என்று நான் கூறவில்லேன். அதாவது ஆசிரியர் இந்த பயிற்று துணை பொருளை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தலை நடத்தும் பொழுது மேற்கொள்ளும் பொழுது இந்த அணுகுமுறை மாணவர்களுக்கு ஒரு ஆர்வமூட்டம் என்றால் அது மிகையாகாது. காரணம் இந்த பயிற்று துணை பொருளை இம்மாதிரி பயிற்று துணை பொருளை பயன்படுத்தும் பொழுது 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தலுக்கு ஏதுவாக அமையும் என்றால் அது மிகையாகாது. மாணவர் மையம் விளையாட்டு முறை போன்ற நன்மைகளை கொண்ட இந்த பயிற்று துணை பொருளை ஆசிரியர்கள் புத்தாக்க மிகு கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையை முறையோடு செயல்படுத்தும் பொழுது மாணவர்கள் பாடத்தின் மீது அதிக ஆர்வம் ஏற்படும். மேலும் விளை பயன் மிக்க கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்கும் என்றால் அது மிகையாகாது. காரணம் இத்தகைய பயிற்று துணை பொருளை ஆசிரியர்கள் வகுப்பில் பயன்படுத்தும் பொழுது வகுப்பில் உள்ள மாணவர்கள் மிகவும் ஆர்வமாகி விடுவார்கள். முக்கியமாக பயிற்று துணை பொருள்கள் இம்மாதிரியான விளையாட்டு பொருட்களை மாணவர்கள் கண்டால் மாணவர்களுக்கு பாடத்தின் மீது அதிகமான ஆர்வம் கவனம் செலுத்துவார்கள் என்று ஏற்கனவே கூறியது போல இந்த புத்தாகமிக்கு என்னை பொறுத்தவரை புத்தாகமிக்கு இந்த
பயிற்றுத்துணை பொருள் மாணவர்களை சிறப்பான அதாவது சரியான அணுகுமுறையோடு கற்பிக்க உதவுகின்றது என்றால் மிகையாகாது. ஆகவே ஏற்கனவே கூறியது போல இந்த பயிற்றுத்துணை பொருள் பல நன்மைகளை கொண்டுள்ளது. மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி இருவருக்கும் பல வகையான நன்மைகளை கூறியுள்ளது. மாணவர்களுக்கு பாட தொடர்பாகவும் ஆசிரியர்களுக்கு தங்களின் கற்றல் கற்பித்த நடவடிக்கைகளை விலை பயன் மிக்க ஒரு நடவடிக்கையாக நடத்துவதற்கும் இந்த இருவருக்கும் உதவும் வகையில் தான் இந்த பயிற்றுத்துணை பொருள் அமைந்துள்ளது. ஆசிரியரின் பங்களிப்பின்றி இதனை மேற்கொள்ள முடியும் என்றாலும் ஆசிரியர்களுக்கும் இதில் ஒரு நன்மை கிடைத்துள்ளது என்றால் மிகையாகாது. எப்படி மாணவர்களுக்கு நன்மை கிடைத்துள்ளதோ அதே போலதான் ஆசிரியருக்கும் நன்மை கிடைத்துள்ளது. ஆகவே இந்த பயிற்றுத்துணை பொருளை கண்டிப்பாக இரட்டை கிழவி போதிக்கும் பொழுது அதாவது ஆண்டு ஒன்று இரட்டை கிழவி போதிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஆமாம் தானே, முதலாம் ஆண்டு இரட்டை கிழவி புதியதாக போதிக்க போகும் ஆசிரியர்கள் இத்தகைய பயிற்றுத்துணை பொருளை பயன்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு இரட்டை கிழவி இலகுவாக புரியும் என்றால் அது மிகையாகாது. ஆகவே இதுவே என்னுடைய பயிற்றுத்துணை பொருள். நன்றி. வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி பாண்டியன், பித்தி ஒன்று மாணவி. இடுப்பணி இரண்டு தொடர்பாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை ஒன்றினை தயாரித்து அதற்கேற்ற பயிற்றுத்துணை பொருளையும் தயாரிக்க வேண்டும் என்று இடுப்பணியில் இருந்தது. அதற்கான கற்றல் தரம் நாங்கள் தேர்வு செய்த கற்றல் தரம் என்பது ஆண்டு ஒன்று அதாவது செய்யுள் முனி அணியில் ஒன்றாகும். ஆண்டு ஒன்றுக்கான இரட்டை கிழவிகளை சூழலுக்கேற்ப பயன்படுத்துவர். அந்த இரட்டை கிழவி என்பதுதான் இலக்கிய கூறுகளில் ஒன்றாகும். நாங்கள் தேர்வு செய்த இரட்டை கிழவியை ஏற்கனவே படிநிலை ஒன்றில் பயன்படுத்தியுள்ளோம். இரண்டாவது படிநிலையிலோ அல்லது படிநிலை மூன்றிலோ வந்து பயன்படுத்துவதற்கான பயிற்றுத்துணை பொருள் தான் இந்த பயிற்றுத்துணை பொருள். நான் பயன்படுத்திய பயிற்றுத்துணை பொருள் வந்து மின்னியல் மூலமாக பயிற்றுத்துணையை பயன்படுத்தியுள்ளேன். இரட்டை கிழவிகளை மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பிக்க மின்னியல் மூலமாக செயலியில் பயன்படுத்தியுள்ளேன். அதாவது அந்த செயலியின் பெயர் ஸ்டடி ஸ்டேக் என்ற செயலி. இந்த செயலியை கூகுள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து இந்த செயலியின் மூலம் ஆசிரியர்கள் இரட்டை கிழவியை மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். அதாவது இது எப்படி தரவிறக்கம் செய்வது என்றால் நான் ஏற்கனவே தரவிறக்கம் செய்துவிட்டேன். நீங்கள் இந்த ஆப்பிற்கு சென்று திறந்தால் இப்படி வரும். அதாவது கிரியேட் நியூ செட் என்று இருக்கும். அதாவது இந்த நியூ செட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் என்று இந்த விவரங்களை எல்லாம் இதில் புகுத்தினால் இந்த செயலியை வந்து இயக்க முடியும். நான் ஏற்கனவே இதில் வந்து பயன்படுத்தியுள்ளேன். முதன் முதலாக இரட்டை கிழவி. அதாவது இந்த ஸ்டடி ஸ்டக் என்ற ஆப்பில் ஆறு விளையாட்டுகள் மொத்தம் இருக்கும். இந்த ஆறு விளையாட்டுகள் வந்து சில விளையாட்டுகள் மட்டுமே தமிழ் எழுத்தில் வந்து கொண்டு விளையாட முடியும். மற்ற இதர விளையாட்டுகள் அனைத்தும் வந்து தமிழ் எழுத்துக்கள் கொண்டு விளையாட முடியாது. முதலில் வந்து இந்த இரட்டை கிழவி, அதாவது நான் இந்த ஸ்டடி ஸ்டக் என்ற ஆப்பில் வந்து மை செட்னு இருக்கும். அதாவது புதிதாக ஒன்றை வந்து நான் ஏற்கனவே இரட்டை கிழவிகள் மூலம் மாணவர்களுக்கு எப்படி சொல்லித் தருவது இரட்டை கிழவிகள் என்ற செட்டை வந்து தயாரித்து வைத்துள்ளேன். முதலில் வந்து இரட்டை கிழவி என்றால் என்ன என்று பார்ப்போம். மாணவர்களுக்கு சொல்லித்தரும்பொழுது ஆசிரியர் வந்து முதன் முதலாக சொல்லித்தந்தால் இந்த ரீஸ்டார்ட் ஆல்னு இருக்கும். அதாவது இதை வந்து மறுபடியும் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரும் பொழுது இதை வந்து புதுப்பித்து கொள்ளலாம். முதலில் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட், முதல் நடவடிக்கை முதல் விளையாட்டு வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட். இந்த ஃப்ளாஷ் கார்டில் வந்து மூன்று அங்கங்கள் இருக்கும். அதாவது டோனோ, அதாவது மாணவர்களுக்கு தெரியவில்லை என்று, ரிமைனிங் என்பது நான்கு ஃப்ளாஷ் கார்ட்கள் வந்து இன்னும் மாணவர்களுக்கு சொல்லித்தரவில்லை, அதாவது அப்படி குறிப்பிடப்படும். மூன்றாவது வந்து நோ, அதாவது மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று. ஆசிரியர் இந்த ஃப்ளாஷ் கார்ட் மூலம் வந்து மாணவர்களுக்கு இரட்டை கிழவி என்றால் என்ற பொருளை வந்து விளக்கலாம். முதலில் இரட்டை கிழவி. இரட்டை கிழவியை இப்படி தட்டினால்
இரட்டை கிளிவின் பொருள் வரும். அதாவது ஒரு சொல் தொடர்ந்து இரண்டு முறை வரும், ஆனால் தனித்தனியே அவற்றை பிரித்தால் பொருளை தராது, அதுவே இரட்டை கிளிவியாகும். இதை வந்து மாணவர்களுக்கு பொருள் விளங்க சொல்லி தரலாம். அப்படி மாணவர்களுக்கு இது புரிந்துவிட்டால் ஆசிரியர் நோ என்ற இதை தடவலாம், அதாவது நோ மாணவர்கள் தெரிந்துவிடும். அடுத்ததாக இரட்டை கிளிவி காட்டுதல், அதாவது இரட்டை கிளிவிகள் என்னென்ன ஆண்டு ஒன்று மாணவர்களுக்கு இருக்கின்றது என்று ஆசிரியர் தெரிந்து வைத்து இரட்டை கிளிவி காட்டுகளை குறிப்பிடலாம். இப்படி தட்டினால் இரட்டை கிளிவிகளின் காட்டு வரும், அதாவது குடு குடு, திரு திரு, தர தர. இந்த மாணவர்களுக்கு தெரியவில்லை, அப்படி தெரியவில்லை என்றால் டோனோ என்று தட்டலாம். டோனோ என்று தட்டினால் இது அனைத்து ஃப்ளாஷ் கார்டுகளும் ஆசிரியர் சொல்லி தந்த பிறகு டோனோ என்ற ஃப்ளாஷ் கார்டை மறுபடியும் திருப்பியும் மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்ததாக குடுகுடு. குடுகுடு என்ற பொருள் வந்து குறுகிய எட்டு வயிற்று வேகமாக ஓடுவது அல்லது நடப்பது. மாணவர்களுக்கு இந்த பொருளை முதல் விளக்கிவிட்டு அதன் பிறகு மாணவர்களுக்கு குடுகுடு என்ற வாக்கியத்தை அறிமுகப்படுத்தலாம். இரண்டாவது இரட்டை கிளி வந்து, இந்த இரட்டை கிளி வந்து மாணவர்கள் புரிந்துவிட்டது என்றால் நோ தட்ட வேண்டும். அடுத்ததாக திரு திரு. திரு திரு என்பது மருட்சியினால் விழித்தல். இந்த பொருள் மாணவர்களுக்கு விளங்கிய பின் வாக்கியங்களை அறிமுகப்படுத்தலாம் ஆசிரியர். ஆசிரியர் வந்து இந்த வாக்கியங்களை மாணவர்களுக்கு புரிந்துவிட்டது என்றால் நோ என்று தட்டலாம், அப்படி இல்லை என்றால் டோனோ என்று தட்டலாம். பிறகு அதை வந்து மாணவர்களுக்கு மறுபடியும் சொல்லித்தர முடியும் ஆசிரியர். மூன்றாவதாக தர தர. தர தர என்பது தரையோடு இழுக்கும்போது எழும் ஓசை. இந்த ஓசை தான் வந்து தர தர என்பார். மூன்றாவது இரட்டை கிளிவியாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த பொருள் விளங்கிவிட்ட பின் வாக்கியங்களை அறிமுகப்படுத்தலாம் ஆசிரியர். அதாவது எடுத்துக்காட்டு வாக்கியம் தான் இது. இந்த வாக்கியம் மாணவர்களுக்கு புரிந்து தெளிவாக விளங்கிவிட்டது என்றால் டோனோ அல்லது நோ என்று தட்டலாம். இப்பொழுது வந்து மாணவர்களுக்கு வந்து 60 பச்சை என்ற நிறத்தில் இருப்பது வந்து 60% மாணவர்களுக்கு புரிந்துவிட்டது. அதாவது நோ என்ற ஃப்ளாஷ் கார்டுகளை வந்து நோ என்ற இதில் வந்து தட்டும் பொழுது மாணவர்களுக்கு 60% புரிந்துவிட்டது. இந்த சிவப்பு நிறத்தில் இருப்பது வந்து மாணவர்களுக்கு தெரியாத ஃப்ளாஷ் கார்டுகள், அதாவது தெரியாத விளக்கங்கள் டோனோ என்று இருக்கும். இங்கு டோனோ என்ற ஃப்ளாஷ் கார்டுகளை தட்டினால் மாணவர்கள் முதல் தட்டிய ஏற்கனவே ஆசிரியர் வந்து எது மாணவர்களுக்கு தெரியவில்லை என்பதை வந்து இந்த டோனோ என்ற இடத்தில் வந்து தட்டியிருப்பார். இந்த ஃப்ளாஷ் கார்டுகளை வந்து மாணவர்களுக்கு மறுபடியும் கற்பிக்கலாம். கற்பித்த பின் நோ என்ற இடத்தில் தட்டினால் இந்த சதவீதம் வந்து கூட சென்று கொண்டே இருக்கும். அப்பொழுது மறுபடியும் இரட்டை கிளிவிகளின் காட்டுகள் மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரியவில்லை, இதை மறுபடியும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த பின் நோ என்று தட்டியவுடன் மாணவர்கள் 100% வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டின் அடைவு நிலையை அடைந்து விட்டனர். அதாவது இரட்டை கிளிவிகளின் விளக்கம், காட்டுகள், இது எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் அனைத்தையும் மாணவர்கள் வந்து நன்கு விளங்கி கொண்டுள்ளனர். அதை தான் வந்து இந்த 100% மாணவர்கள் அடைந்து விட்டனர் என்ற இந்த, அதாவது இந்த நடவடிக்கை, இந்த விளையாட்டு வந்து மாணவர்களுக்கு, ஆசிரியருக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி சுலபமாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ளாஷ் கார்ட் முடிந்தவுடன் அடுத்த விளையாட்டிற்கு செல்வோம். அடுத்த விளையாட்டு வந்து ஆங்கிரி பக் என்ற விளையாட்டு. அந்த விளையாட்டினை விளையாடுவதற்கு மாணவர்கள் ஈடுபாட்டுடன் விளையாடுவார்கள். அதாவது இந்த விளையாட்டில் வந்து முதல் கேள்விகள் கொடுக்கப்படும், அதாவது 3 விளக்க அதற்கான விடைகள் இருக்கும். அந்த விடைகள் வந்து 3 சின்னங்களுடன் இருக்கும். மாணவர்கள் ஏற்ற விடை கேள்விகளுக்கேற்ப விடைகளை வந்து தெரிவு செய்வர். இப்படி எப்படி விளையாடுவது என்று பார்ப்போம். அதாவது ஏற்கனவே, அதாவது இது வந்து சாப்பிடும் மிருகம் போல இருக்கும் இந்த சின்னம். மாணவர்கள் வந்து இந்த சின்னங்களை வந்து விடையாக கொண்டு அதை சாப்பிட வேண்டும். அதாவது இது சரியான விடையை சாப்பிட்டால் அடுத்த கேள்விகளுக்கு செல்லும், தவறான விடையை சாப்பிட்டால் கேம் ஓவர் என்று இந்த விளையாட்டு வந்து நின்றுவிடும். அதாவது தரையோடு இழுக்கும்போது எழும் ஓசை. இதற்கான சரியான இணை, அதாவது பொருள் என்னவென்றால் எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் இருக்கின்றது. அதாவது இதில் எது தர தர இரட்டை கிளிவிக்கான சரியான வாக்கியம் என்று மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது முதல் விடை
எடுத்துக்காட்டு வாக்கியம் வந்து பிடிப்பட்ட அத்திருடனை பொதுமக்கள் தரத்தரவென காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றனர். இந்த வாக்கியம்தான் தரத்தர இரட்டைக்கிழவுக்கு சரியான வாக்கியம். மாணவர்கள் அந்த இந்த சின்னத்தை அந்த சின்னத்தை கொண்டு சாப்பிட வேண்டும். அதாவது அப்படி அந்த சின்னத்தை சாப்பிடுவதற்கு முன் மாணவர்கள் தோற்று போய்விடுவர். அடுத்த விளையாட்டு மேட்சிங், அதாவது பொருந்துதல், அதாவது சரியான கேள்விகளுக்கேற்ற சரியான பதில். இப்போ குடுகுடு குறுகிய எட்டு இந்த பொருள் குடுகுடு இரட்டை கேள்விக்கேற்ப அடுத்த அதற்கான சரியான வாக்கியங்கள் என்னவென்றால் அதை மாணவர்கள் தட்ட வேண்டும். அதாவது இதற்கான சரியான வாக்கியத்தை மாணவர்கள் தட்டினால் இந்த இடம் வந்து காலியாகிவிடும். இதே மாதிரி இந்த இடத்தை வந்து காலி செய்தால் மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டை முழுமைப்படுத்தி செய்து முடித்து வருவார். அப்படி ஒவ்வொரு விளையாட்டாக மாணவர்கள் செய்து முடிக்கும் போது இந்த பாய் துண்டுகள் இருக்கும், அதாவது ஆறு வகையான பாய் துண்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு விளையாட்டையும் மாணவர்கள் செய்து முடிக்கும் போது இந்த பாய் துண்டுகள் வந்து நிரப்பப்படும். அதாவது ஆறு பாய் துண்டுகளும் முடிந்தவுடன் மாணவர்கள் இந்த விளையாட்டை அனைத்தையும் முடித்து விட்டனர் என்று பொருள்படும். அடுத்ததாக குயிஸ் என்ற செயலுக்கு விளையாட்டுக்கு செல்வோம். இந்த விளையாட்டில் வந்து கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கேற்ப மாணவர்கள் வந்து சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். இதற்கான புதிய ஒரு செட்டை வந்து நான் செய்துள்ளேன். அதாவது இரட்டை கிழவியில் வந்து இந்த தரத்தர என்பதற்கான வாக்கியத்திற்கான இந்த சரியான பதிலை வந்து தெரிவு செய்ய வேண்டும். இப்படி தெரிவு செய்த பின் மாணவர்களின் அடைவு நிலை தெரியும். இப்பொழுது வந்து இதெல்லாம் முடித்த பின் கிரேட் குயிஸ், அதாவது இந்த மாணவர்கள் செய்த இந்த குயிஸை வந்து மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு செய்துள்ளனர் என்று பார்க்கலாம். அதாவது 40%, அதாவது 40% வந்து மாணவர்கள் வந்து இது சரியான விடையை செய்திருக்காங்க என்று இதில் பார்க்கலாம். இப்படியே இந்த ஆறு வகையான விளையாட்டுகளையும் மாணவர்கள் முடித்துவிட்டால் இந்த பாய் துண்டுகள் நிறைந்துவிடும். அப்பொழுதுதான் மாணவர்கள் இந்த ஆறு விளையாட்டை முழுமையாக முடித்து விட்டனர் என்று பொருள்படும். இந்த பயிற்று துணை பொருள் என்ன ஒரு சிறிய குறை என்றால் இந்த ஆறு விளையாட்டுகளில் வந்து ஃப்ளாஷ் கார்ட், ஹேங்கிரிபக், மேட்சிங், குயிஸ் இந்த நான்கு விளையாட்டுகளில் மட்டும்தான் மாணவர்கள் விளையாட முடியும். மற்ற ஹேங்மேன், அதாவது கிராஸ்வேர்ட், இந்த இரண்டு விளையாட்டுகள் வந்து மாணவர்கள் வந்து தமிழ் மொழியில் விளையாட முடியாது. அதாவது தமிழ் மொழியில் தட்டச்சு செய்வதற்கு சற்று சிரமத்தை எதிர்கொள்வதால் ஆசிரியர் அது மாணவர்களிடம் விளையாடுவதற்கு சற்று சிரமத்தை கொள்வார். இவ்விளையாட்டின் மூலம் மாணவர்கள் இரட்டை கிழிவு, அதாவது ஒன்றாம் ஆண்டு மாணவர்கள் இரட்டை கிழிவை நன்கு கற்றுக்கொண்டு இரட்டை கிழிவை நன்கு தேர்ச்சி பெறுவர். இம்மாதிரியான விளையாட்டுகளை ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் வெளிக்கொணர்வதால் மாணவர்களுக்கு வந்து மனப்பாடம் செய்யவோ, அதாவது இந்த இரட்டை கிழிவுகளை நன்கு ஞாபகம் வைத்து கொள்ளவோ எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. அடுத்ததாக இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பது நம்ம பார்ப்போம். நன்றி.